Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or marijuana sharing this video lesson with you. In this video lesson, we are going to learn the two same forms of irregular action verbs. The title again, Two Same Forms. ெகுலர் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதாவது இரண்டு ஒரே எழுத்து வடிவம் உள்ள முறைசாரா செயல் வினை இரண்டு ஒரே எழுத்து வடிவம் உள்ள முறைசாரா செயல் வினை சொற்கள் பதினாறு வேர்புகள் பார்க்க we are going to see 16 two same-form irregular action verbs. இரண்டு ஒரே எழுத்து வடிவம் உள்ள அப்படின்னு நாம் மனதில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது பாஸ்டென்ஸ் ஃபார்ம் மற்றும் tense ஃபார்ம் இறந்தகால வினைச்சொல் மற்றும் இறந்தகால வினை எச்சொல் ஆகிய இரண்டினுடைய எழுத்து வடிவம் அதாவது ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும் இந்த லிஸ்ட்டில் பதினாறு வர்புகள் உள்ளன இந்த பதினாறு வர்புகள் மூன்று செட்டுகளாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த ஸ்பெல்லிங் சிமிலாரிட்டி அதாவது எழுத்து வடிவம் ஒரே மாதிரி உள்ளவற்றை மூன்று செட்டுகளாக பிரிக்கப்பட்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன வாருங்கள் வார்த்தைகளை பார்க்கலாம் லிஸ்ட் டூ செட்டு ஒன் இந்த செட்டில் ஏழு வார்த்தைகள் உள்ளன அதில் உள்ள அந்த இரண்டு இ இரண்டு இ ஸ்பெல்லிங் ஒரு ஈயா மாறும் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் ஆகிய சொற்களில் உச்சரிப்பு பாருங்க எப்படி உச்சரிக்கணும் கீழ் உதடை மடித்து மேல் உதடில் மோதாமல் காட்டை வெளியே ஊத வேண்டும் அப்படியே ஃபீடு ஏன்னா ரெண்டு ஈ வர்றதுனாவே அது ஈ என்ற நெடில்ல உச்சரிக்கணும் ஃபீடு ஃபெட்டு ஃபெட்டு அந்த கடைசியாக வர்ற டி வந்து அதிரும் ஓசையோடு உச்சரிக்கணும் அதனால தான் அந்த சிறப்பாக ஒரு குறி என்ன குறி அது மேல் நோக்கி இருக்கும் சிறிய அம்புக்குறி ஏரோம்மா இருக்குது மறுபடியும் பாருங்கள் ஃபீடு ஃபெட்டு ஃபெட்டு இதனுடைய தமிழர்த்தம் உணவு ஊட்டுதல் தீனி கொடுத்தல் அல்லது தீனி போடுதல் அதாவது கால்நடைகளுக்கு உணவு ஊட்டுதல் சிறு குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுதல் இதுதான் இந்த சொற்கள்லேருந்து இருந்து அந்த ஃபீடுலேருந்து வர்ற ஒரு வார்த்தை தான் பாட்டில் சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கப்படும் பால் அல்லது வேறு நீர் ஆகாரம் கொடுக்கப்படும் அந்த பாட்டிலுக்கு பேர் ஃபீடிங் பாட்டில் ஃபீடு ஃபெட்டு ஃபெட் சரி அடுத்தது ப்ளீடு அது அதிரும் ஓசை அதனால தான் அந்த இப்புக்கு பக்கத்தில் அம்புக்குறி இருக்குது பாருங்கள் அப்போ அதை உச்சரிப்பு அதிரும் ஓசையோடு சொல்லணும் அதிரும் ஓசை எப்படி கேட்க கேட்கும் என்று நீங்கள் அதாவது அந்த ஓசை என்று எப்படி சொல்ல வேண்டும் தொண்டையிலோ அல்லது காதிலோ அந்த உள்ளங்கையை வைத்து பாருங்கள் அதிரும் பாருங்கள் ப்ளீடு ப்ளட்டு பிளட்டு ரெண்டு ஈ ஒரு ஈயாக மாறுறதுனால ப்ள பிள என்று மாறுது இதனுடைய தமிழ் அர்த்தம் ரத்தம் ஒழுகுதல் அடையும் போது அந்த காயம்பட்ட அந்த காயத்திலிருந்து அந்த உடலின் அந்த பாகத்திலிருந்து ரத்தம் கசிதல் தான் இரத்தம் ஒழுகுதல் சரி அடுத்த வார்த்தை நம்பர் த்ரீ பாருங்க ப்ரீடு பிரெட்டு பிரெட்டு ப்ரீடு ரெண்டு ஈ ஒரு ஈயாக மாறுது ப்ரீடு ப்ரீடு அப்போ ஆரம்ப எழுத்துலேயும் அதிரும் ஓசை கடைசியாக இட்டு முடியுது அதிலும் அதிரும் ஓசை ப்ரீடு ஆக கால்நடை வளர்த்தல் வீட்டில் கால்நடை ஆடு மாடு வைத்து அவற்றை உற்பத்தி செய்கிறதுக்கு பேர் ப்ரீடு பிரெட்டு பிரெட்டு இன்னொன்று இனப்பெருக்கம் அடைதல் இனப்பெருக்கம் பூச்சி விலங்கு அப்புறம் பறவை இதெல்லாம் இனப்பெருக்கம் தாமாகவே குஞ்சி போட்டு குஞ்சு பொரித்தல் முட்டையிட்டு விலங்குகளை குட்டிகளை உருவாக்குதல் இதெல்லாம் பிரீடு பிரெட்டு பிரெட்டு என்று சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தில் அடுத்தாப்புல ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பெட்டு ஸ்பெட் ரெண்டு ஈ ஒரு ஈயாக மாறுது உச்சரிப்பு கவனிங்க ஸ்பீஇ்டு ஸ்பீடு அப்போது அது ஸ்பெட் ரெண்டு ஈ ஒரு ஈயா மாறுதனால ஸ்பெட்டு ஸ்பெட்டு இதனுடைய ஒரே அர்த்தம் வேகத்தை அதிகரித்தல் ஸ்பீடுனாவே வேகம் அது பெயர் சொல்லா வந்தால் வேகம் அதை நாம் வினைச்சொல்லாக பயன்படுத்தும் போது ஸ்பெட்டு ஸ்பெட்டு ஓகே வேகத்தை அதிகரித்தல் அடுத்தது இந்த வேர்டில் ஃபிளீன்னு இருக்கு ஃப்ளீ ஃப்ளீ பிரென்ஸில் ரெண்டு இ மட்டும் இருக்கு பின்னாடி டி கிடையாது ஆனால் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிஷிப் ஒரு இ குறைந்து கடைசியாக குண்டு டி ஃப்ளட்டு ஃபிளட்டு உச்சரிப்ப கவனிங்க ஃப்ளீ ஃபிளட்டு ஃபிளட்டு பயந்து ஓடுதல் ஊரை விட்டு ஓடுதல் பேய் பிசாசை பார்க்கும்போது ஓடுறோம் ஒரு ஊரில் பெரிய கொலை கொள்ளை இதெல்லாம் ரொம்ப பெரிய வன்முறை ஏற்பட்டால் அந்த இடத்த விட்டு ஓடுறோம் பயந்து ஓடுறோம் அதுதான் பயந்து ஓடுதல் சரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது அது வேறு அது ரன்னு ஆனால் இது எப்படி ஃப்ளீ ஃப்ளட்டு ஃப்ளெட்டு ஆறாவது வார்த்தை பாருங்கள் லீடு லெட்டு லெட்டு இந்த வார்த்தையில் ஸ்பெல்லிங் பாருங்கள் ரெண்டு இ கிடையாது ஒரு இ ஒரு ஏ இருக்குது அதை லீடுன்னு உச்சரிக்கணும் அந்த ஏ போய் ஏ வந்து போயிடுது அப்போ லெட்டு லெட்டு லீடு லெட்டு லெட்டு இதனுடைய தமிழ் அர்த்தம் வழி நடத்து தலைமை தாங்கு அதனால தான் லீடர்னு சொல்கிறேன் இந்த லீடுங்கிற இருந்து ஒரு இஆர் சேர்த்துனா லீடர் தலைவர் லீடு லெட் லெட் வழி நடத்து தலைமை தாங்கு ஏழாவது வார்த்தை பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் அந்த அது ரெண்டு இ ஒரு ஈயா குறையுது மீட்டு மெட்டு மீட் மெட்டு மெட்டு சந்தித்தல் எதிர்நோக்குதல் ஒரு நபர் இன்னொருவரை சந்தித்தல் ஒரு நபர் ஒரு ஒரு ஆபத்தை ஒரு விபத்தை சந்தித்தல் எதிர்நோக்குதல் பிரச்சனைகளை நம் வாழ்வில் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆக மீட்டும் மேட்டும் மேட்டு அடுத்தது இது செட்டு டூவில் பாருங்கள் இதில் அந்த ஸ்பெல்லிங் சிஸ்டம் எழுத்து முறை ஐ ஓயூன்னு மாறுது பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் பைண்டுன்னு இருக்கு பிஐஎன்டி இந்த ஐ என்ற அந்த வவல் உயிர் எழுத்து டென்ஸ் பாஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஓயூ என மாறுகிறது ஆக பைண்டு பவுண்டு பவுண்டு பாருங்கள் பையில் அதிரும் ஓசை கடைசியாக டில் அதிரும் ஓசை பைண்டு பவுண்ட் கட்டுதல் இணைத்தல் ஒரு பொருளை கட்டுதல் ஒரு மூட்டை கட்டுதல் புத்தகங்களை இணைத்தல் புத்தகங்களின் பக்கங்களை வரிசைப்படுத்தி அவற்றை பாதுகாப்பாக அவைகள் அந்த தாள்கள் சிதறாமல் சிந்தாமல் இருப்பதற்காக அதற்கு மேலே அட்டையை போட்டு நூலால் தைக்கும் போது அது பைண்டு பவுண்டு பவுண்டு என்று ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் ரெண்டு ஃபைண்டு ஃபைண்டு ஃபவுண்டு ஃபு ஃபு சவுண்டு அதனால் ஆயுதம் எழுத்து போட்டு பை போட்டிருக்கோம் அப்போ அது எப்படி உச்சடிக்கணும் கண்டெடுத்து சாரி ஃபைண்டு பவுண்டு ஃபவுண்டு கண்டெடுத்தல் மறுபடியும் சொல்கிறேன் ஃபைண்டு ஃபவுண்டு பவுண்டு கண்டெடுத்தல் ஆக அந்த எஃப் வர்றதுனால ஃபைன்னு உச்சரிக்கணும் ஆயுத எழுத்து வர்றதுனால கண்டெடுத்தல் கண்டுபிடித்தல் கீழே ஒரு பொருளை கண்டெடுக்கிறோம் ஏதாவது ஒரு பொருளை ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது கீழே ஒரு பொருளை கண்டெடுக்கிறதுக்கும் அதை கண்டு கண்டெடுத்தல்ங்கிறோம் நான் ஒரு பேனாக கண்டெடுத்தேன் இது கண்டுபிடித்தல்னா ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தல் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தல் ஒரு வேலையை கண்டுபிடித்தல் தேடி பிடிச்சி ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறது சரி வாருங்க நம்பர் த்ரீ பாருங்கள் கிரைண்டு கிரவுண்டு கிரௌண்டு கிரை 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 இதில் இருக்க இக்கு பாருங்கள் அதிரும் ஓசையோடு சொல்லணும் இக்கு கிரைண்டு கிரவுண்டு கிரவுண்டு கடைசியாகவும் இட்டு வருது அதுவும் அதிரும் ஓசை முன்னாடி இக்கு அது தொண்டையில் கை வச்சு பார்த்தா தெரியும் இக்கு அல்ல அழுத்தாமல் அந்த உள்ள வந்து நாக்குனுடைய பேக் சைடு நாக்குனுடைய பேக் சைடு தொண்டையில் போய் லேசம் மோதணும் உக் 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 கிரைண்டு கிரவுண்டு கிரவுண்டு மாவு அரைத்தல் மற்றும் தூள் ஆக்குதல் தூள் செய்தல் மாவாக அரைக்கிறது நாம் தோசை இட்லி சொல்கிறதுக்கு என்ன செய்கிறோம் மாவு அரைக்கிறோம் அதுதான் கிரைண்டர்னு சொல்கிறோம் இல்லையா கிரைண்டு கிரவுண்டு கிரவுண்டு தூள் செய்தல் அடுத்தது வைண்டு வவுண்டு வவுண்டு வை 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 டபிள்யூ ஐஎன்டி வைண்டு இந்த வார்த்தை பெயர் சொல்லாக வரும்போது அதனுடைய உச்சரிப்பு விண்டுன்னு சொல்லணும் விண்டு ஆனால் இங்கே வெர்பாக வர்றதுனால எப்படி உச்சரிக்கணும் வைண்டு அது பாஸ்ட் டென்ஸ் ஆகும்போது வவுண்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளுக்கும் வவுண்டு தான் வைண்டு வவுண்டு வவுண்டு தமிழ் அர்த்தம் நூல் சுற்றுதல் துணியை சுற்றுதல் அப்புறம் பாதை வளைந்து செல்லுதல் இந்த நூலை எப்போ சுற்றுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நூலை வந்து ராட்டனத்தில் சுற்றுவோம் ராட்டனத்தில் அந்த ராட்டனத்தில் நூலை போட்டு அதை வந்து கொவலையில் சுற்றுவோம் அதை மாதிரி தான் வைண்டு அதுக்கு பேர் வைண்டிங் மெஷின் அப்படிம்போம் வைண்டிங் மெஷின் அதே போல் காயம் ஏற்பட்ட அந்த காயத்து மேலே துணியை வச்சு சுற்றுவோம் அதாவது பேண்டேஜ் போடுவோம் அதுவும் வந்து வைண்டு பண்ணுறது தான் வைண்டு அப்புறம் ரோடு வந்து ஒரு சில இடங்களில் என்ன ஆகும் அப்படி டேர்ன் பண்ணி போகும் இல்லையா லெஃப்ட்டு ரைட்டு சைடில் டேர்ன் ஆகி போகும் இல்லையா வைண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் ரோடு ம மலைப்பகுதியில் உள்ள சாலைகள்லாம் அப்படியே வளைந்து நெ நெளிந்து போவோம் அதுதான் வைண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே வைண்டு அது மட்டும் மட்டுமல்ல கடிகாரத்தில் இருக்கிற அந்த முள்ளை என்ன பண்ணுவோம் சாவி கொடுப்போம் அது என்ன பண்ணும் திருகுதல்னு அர்த்தம் அதுக்கும் என்ன சொல்லணும் வைண்டுன்னு தான் சொல்லணும் சரி அடுத்தது செட்டு த்ரீ பாருங்க பிரிங்கு பிராட்டு பிராட்டு இதில் இருக்கிற ஸ்பெல்லிங் சிஸ்டம் அமைப்பு ஒரு ஐந்து வார்த்தை இருக்குது அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வேர்டு பாஸ்ட் டென்ஸில் ஓயுஜிஹெச்டி எப்படிங்க ஓயுஜிஹெசின்னு மாறும் பாஸ்ட்டு பார்ட்டிசிப்பிலையும் ஓயுஜிஹெச்டி என்று தான் மாறும் அதாவது என்று வரும் அப்போ பிரிங்குங்கிற வேர்டு பி ஆர் மட்டும் இருக்குது ஐஎன்ஜி என்னவா மாறுது ஓயுஜி ஹச்சிட்டு ஓயுஜி ஹச்சிட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு ரெண்டு தடவை எழுதி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி இருந்தாலும் ஒரு செட்டாக பார்க்கறதுனால கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் பிரிங்க் பிராட்டு பிராட்டு கொண்டு வருதல் எடுத்து வருதல் ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு போய் கொண்டு வர்றது எடுத்துக்கிட்டு வர்றது சரி அடுத்தது பை பாருங்கள் பை பாட்டு பாட் இதில் இருக்கிற அந்த யூஒய் ஓயூஜிஹெச்டின்னு மாறுது பாருங்கள் பை பாட்டு பாட் இதுக்கு முன்னாடி பார்த்தது பிரிங்கு பிஆர் ஐஎன்ஜி இதை ரெண்டையும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது பை பாட்டு பாட்டு தமிழ் அர்த்தம் விலைக்கு வாங்குதல் காசு கொடுத்து ஒரு பொருளை விலைக்கு வாங்குதல் அடுத்தது வார்த்தை பாருங்கள் ஃபைட்டு ஃபாட்டு ஃபாட்டு ஃபைட்டு ஃபாட்டு ஃபாட் இதில் இருக்கிற ஐ பாருங்க ஓயூன்னு மாறுது அப்போ ஐஜிஹெச்டி எஃப் அப்படியே தான் வருது ஐ மட்டும் ஓயூன்னு மாறுது அப்போ ஃபாட்டு ஃபாட்டு ஃபா ஃபா எஃப் வருது ஆயுத எழுத்து அதுக்காக வருது தமிழில் ஃபைட்டு ஃபாட்டு ஃபாட்டு போராடுதல் சண்டை போடுதல் போராடுதல் ஏதாவது ஒரு போராட்டம் செய்தல் எதிர்ப்பை தெரிவித்தல் அப்புறம் ஒருவரை ஒரு நாட்டை எதிர்த்து ஃபைட்டு பண்ணுறது இந்த பாக்ஸிங் பாக்ஸிங் குத்துச்சண்டை எல்லாம் கூட சண்டை போடுவாங்க ஃபைட்டிங் அதே மாதிரி ஒரு டீம் இன்னொரு டீமை எதிர்த்து போராடுறது இதெல்லாம் ஃபைட்டு பாட்டு பாட்டு அடுத்து நாலாவது வார்த்தை சீக்கு ரெண்டு ஈ வருதா அப்போது சீனு உச்சடிக்கணும் சீக்கு இதில் இருக்க ரெண்டு என்னவா மாறுது சாட்டு சாட்டு ஓயுஜி ஹச்சிடி ஓயுஜி ஹச்சிட்டின்னு மாறுது அதாவது அர்த்தம் என்ன உதவி நாடுதல் ஆதரவு நாடுதல் உதவி ஆதரவு ஒருத்தர்கிட்ட போய் ரிக்வஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்கறது நாடுதல் அர்த்தம் ரிக்வெஸ்ட்டு பண்றது ஓகே ஐந்தாவது வேர்டு பாருங்க திங்க் தாட்டு தாட்டு திங்க் இதில் இருக்கிற ஐஎன்கே ஓயுஜிஹெச்டி என்று மாறுகிறது திங்க் தாட்டு தாட்டு இதனுடைய பொருள் நினைத்தல் யோசித்தல் சிந்தித்தல் எதை பற்றியாவது நாம் யோசிக்கிறது நினைக்கிறது நம்முடைய மூளையை கொண்டு சிந்திக்கிறது இதெல்லாம் என்னென்னு சொல்லணும் இங்கிலீஷில் பிங்க்கு இதில் இங்குங்கிற வேர்டு இருக்குது இங்குன்னா என்ன மை மை பேனாவில் பயன்படுத்தப்படும் மை ஆக பிங்கு தாட்டு தாட்டு நினைத்தல் யோசித்தல் சிந்தித்தல் ஓகே மை மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் தட் என் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ விஸ் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் குட் பை